சிவா திருச்சிற்றம் பலம் தேவாரம் பாடல் பெற்ற பெண்ணாகட்டம் பிரளயகாலேஸ்வரர் கோவிலின் தல வரலாற்றை இப்பதிவில் காண்போம். அருள்மிகு ஸ்ரீ பிரளயகாலேஸ்வரர் உடன் அழகிய காதலி திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தூங்கானை மாடம் என்பது இக்கோவிலின் புராண பெயர். கோவிலின் தகவல்கள்: மூலவர் பிரளயகாலேஸ்வரர் சுடர் கொழுந்துநாதர் என்று போற்றப்படுகிறார். தாயார் அழகிய காதலி ஓ தனாம்பாள். கடந்தை நாயகி என்று போற்றப்படுகிறார். இக்கோவிலின் தீர்த்தங்கள்: கைலை தீர்த்தம், பார்வதி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், முக்குளம், வெள்ளாறு. இக்கோவிலின் பாடப்பட்ட பாடலின் வகை தேவாரம். பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். இக்கோவிலின் பெயர் காரணம்: இவ்வூரின் பெயர் காரணம். பெண்ணா கட்டம் பெண் கூட்டல் ஆ கூட்டல் கட்டம். பெண் என்பது தேவ கன்னியரையும், ஆ என்பது காமதேனு பசுவையும், கடம் என்பது வெள்ளை யானையையும். இம்மூன்றும் வழிபட்டதால் இத்தலத்திற்கு பெண்ணாகடம் என்று பெயர் வந்தது. இக்கோவிலின் தனிச்சிறப்புகள்: இக்கோவிலின் மூலவர் இருக்கும் கர்ப்பகிரகம் யானையின் பின்புறம் போன்ற வடிவில் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசர் தமது திருமேனியில் திரிசூலகுரியையும் இடப முத்திரையும் பெற்ற தலம் இது. அடுத்து மூலவரை முன்வாயில் மூலம் மட்டுமல்லாமல் மற்ற மூன்று புறத்திலிருந்தும் பக்தர்கள் வணங்குவதற்காக பழக்கணிகள் உள்ளன. இத்திருத்தலத்தில் கலிப்பங்க நாயனார் அவதரித்துள்ளார். இக்கோவிலில் மற்றும் ஒரு சிறப்புகள் உண்டு. இங்குள்ள நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். ஒரு காலத்தில் வெள்ளம் வந்ததாகவும் அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக இறைவன் துவாரபாலகரிடம் கட்டளையிட்டார். எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இக்கோவிலில் உண்டு. இக்கோவிலில் துவாரபாலகர் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேரே பார்த்தவாறு அமைந்திருக்கிறார்கள். மற்ற கோவில்களில் துவாரபாலகர் கிழக்கே நோக்கி இருப்பார்கள். துவாரபாலகர் நந்தியம்பெருமானுக்கு கட்டளையிட்டதாகவும் அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்காக நந்தியம்பெருமான் திரும்பியதாகவும் அந்த வெள்ளம் தடைபட்டதாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய அடியேன் ஹரிசேகரன். திருச்சிற்றம்பலம். Thank you.
We'll be right back.